பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி தொடங்கி ரொம்ப விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இருந்த எதிர்பார்ப்புகளை விட இன்னைக்கு எபிசோடுக்கு மக்கள் கிட்ட அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தா இன்னைக்கு எபிசோட்ல கமல் சார் வருவாரு, அதனாலேயே மக்கள் எல்லாருமே இந்த எபிசோடுக்காக ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்கள், பல சண்டைகள் நடந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் கமல் சார் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாரு அப்படின்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல இப்போ எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, கமல் சார் இன்னைக்கு ஏதாவது ஒரு குறும்படம் போட்டு காட்டுவாரா அப்படின்றதான். சோ கமல் சார் இன்னைக்கு குறும்படம் போட்டா அது யாருக்காக போடுவாங்க, போறதுக்கு என்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல பண்ணமா தெளிவா பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல முதல் வாரத்துல கமல் சார் எந்த ஒரு குறும்படத்தை போடல, அதே மாதிரி இரண்டாவது வாரத்துல ஒரே ஒரு எலிமினேஷன் மட்டும் ஆனாங்க, அது யாருன்னு பார்த்தா ஃபாத்திமா பாபு. இதை தொடர்ந்து இப்போ இந்த 3 வாரத்துல மக்கள் எல்லாருக்கிட்டே 2 கேள்விகள் மட்டும் இருந்துட்டே இருக்கு. இந்த வாரத்துல யார் எலிமினேஷன் ஆக போறா அப்படிங்கற ஒரு கேள்வியும், இந்த வாரத்துல கமல் சார் குறும்படம் எதுவும் போடுவாரா அப்படிங்கற ஒரு கேள்வியும் தான் இருந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு யார் எலிமினேட் ஆக போறா அப்படிங்கற விஷயம் நமக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இப்போ மோகன் வைத்தியா அவர்கள் தான் இந்த வாரத்துல பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாரு. அதை தொடர்ந்து குறும்படம் யாருக்காக போட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த வாரம் கமல் சார் குறும்படம் போட்டா அது வனிதாக்காக தான் போடணும். ஏன்னு பார்த்தா வனிதா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பொய்களை சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா நேத்து வனிதாக்கும் தர்ஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டிருந்துச்சு. அதுல வனிதா கேப்டனான அபிராமி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தர்ஷன் தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகி வனிதாவை திட்டிட்டு இருந்தாரு. அப்போ வனிதா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அது என்னன்னு பார்த்தோம்னா, தேவையில்லாம இப்போ நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுற அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல மேனஸா ஒரு ஆம்பளைக்கு அழகா ஒரு பொம்பளை கிட்ட வந்து இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க. அதுக்கு தர்ஷன் கேட்டுட்டு நீங்க மட்டும் பண்றது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கேட்டாரு. நாங்க அன்னைக்கு லாஸ்ட்லயும் நானும் பேசிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகி உங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, அது மட்டும் அப்ப உங்களுக்கு நியாயம், இப்ப நான் சொன்னது மட்டும் நியாயம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாரு. இதை கேட்ட வனிதா நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லிருக்காங்க. அதுக்கு தர்ஷன் கண்டிப்பா இந்த கட்டிங் எல்லாமே பிக் பாஸ் கிட்ட இருக்கும், கமல் சார் போட்டு காட்டுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கு வனிதா அவர் போட்டு காட்டினா போட்டு காட்டட்டும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நீ தேவையில்லாம என்கிட்டயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, இதெல்லாம் ஆம்பளைக்கு அழகில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. சோ இதனாலேயே இப்போ வனிதாக்காக கண்டிப்பா குறும்பட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வனிதா மட்டும்தான் தேவையில்லாத சண்டைகளையும் பல பொய்களையும் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதனாலயே இந்த வாரம் கமல் சார் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும், எப்படியாவது ஒரு குறும்படம் போட்டு அவங்களுடைய தப்பு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறனால மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இப்போ இந்த வாரம் வனிதாக்காக ஒரு குறும்படம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நேத்து தர்ஷன் அவர்கள் முதல் முறையா வனிதா கிட்ட கட்டினது மூலியமா தர்ஷனுக்கு ரசிகர்கள் அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தர்ஷன் பேசினது எல்லாமே உண்மையான விஷயம் அப்படிங்கறனால அவருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்கு. சோ இதனால தர்ஷன் இப்போதைக்கு இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகி இருக்கு. சோ இந்த வீடியோ பாக்குற நீங்களாரும் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு ஒரு குறும்படம் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.